أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم أنه قال من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه ومن كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه ومن كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت متفق عليه கண்ணியமான பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூன்று விஷயங்களை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், அதிலே அதிகமாக கவனம் எடுத்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் பரிபூர்ண முஃமினாக நீங்கள் ஆக முடியும் என்ற தகவலை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் என்ற இரண்டு ஹதீஸ் கிதாபுகளிலேயும் பதிவாகி இருக்கிறது. முஸ்லீமிலே 47வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. புகாரியில் 373வது ஹதீஸாகவும் பதிவாகி இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு மனிதர் வருவார், ஒரு நபித்தோழர் வருவார். அவருடைய பேர் முஹம்மத் இப்னு அப்துல்லாஹி இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து, நபியே நாயகமே, என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் எனக்கு நோவினை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்பதாக வந்து சொல்லுவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சற்று பொறுமையாக நீங்கள் இருங்கள், உஸ்புர், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போயிடுவார். அடுத்த நாள் வருவார், நபியே நாயகமே, ஆதானி எனக்கு நோவினை கொடுக்கின்றார், அண்டை வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உஸ்புர், பொறுமையாக இருந்துக்கிறீங்க கொஞ்சம் அப்படின்னு. மூன்றாவது தடவையும் வருவார் அதே நபித்தோழர் வந்து, நபியே நாயகமே, மீண்டும் மீண்டும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து, அந்த நோவினை கொடுத்த அந்த நபரையும் அழைத்து, ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன? மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, எவர் ஒருவர் அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவராக ஆகியிருப்பாரோ அவர் ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்தி கொள்ளட்டும் என்ற முதல் செய்தி. தன்னுடைய விருந்தினர்களை அவர் கண்ணியப்படுத்தி கொள்ளட்டும். இரண்டாவது, வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, மேலும் எவர் அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவராக ஆகிவிட்டாரோ ஃபல் யசில் ரஹ்மஹு, தன்னுடைய சொந்த பந்தத்துடன் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்பதாக இரண்டாவது செய்தியை சொல்லுவாங்க. யாருடன் பேசாமல் இருக்காமல் சொந்த பந்தத்துடன், இரத்த உறவுகளுடன் இணைந்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்பதாக இரண்டாவது செய்தி. மூணாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வமன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, மேலும் எவர் ஒருவர் அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவராக ஆகிவிட்டாரோ ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், ஹைரன், அவர் பேசினால் நலவை பேசட்டும், அவ் அல்லது லியஸ்முத்து, மௌனமாக இருந்து விடட்டும். ஒன்று பேசுனா நல்லதை பேசட்டும், இல்லைன்னா மௌனமாக எதுவுமே பேசாமல் இருக்கட்டும் என்பதாக இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இந்த ஹதீஸினுடைய மிக முக்கியமான காரணம், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நோவினை கொடுப்பதின் காரணமாக, நோவினை கொடுத்ததின் காரணமாக இந்த மூன்று செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இதில் கொஞ்சம் பேணுதலாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. அந்தளவுக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் நிறைய செய்திகளை நமக்கு வாழ்வியல் படிப்பினைகளாக நமக்கு கற்றுத்தருகிறது. நபிகள் நாயகம் செய்ய சொன்ன அந்த மூன்றுமே மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்தானே தவிர அல்லாஹ் அதற்குள்ளே சம்பந்தப்படவில்லை.
நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை அல்லாஹு பார்த்து அதற்குண்டான வெகுமதிகளை அல்லாஹு கொடுக்கின்றானே தவிர, அல்லாஹுக்கு நீங்கள் உண்மையான மூமினாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றால், அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆகியிருந்தால் நீங்கள் 20 ரக்காயத்துக்கு தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் நீங்கள் ஈமான் கொண்டவராக நீங்கள் ஆக வேண்டுமென்றால் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 10 நாள் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லலை. இப்போ இறைவனுக்கு செய்ய வேண்டிய எதையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே கொண்டு வரல. ஆனால் மனிதர்களுக்கு மத்தியில், மூமினின்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நாம், அவர்களுக்குள்ளே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அதில் நம்ம சரியாக இருந்துட்டோம் அப்படின்னா, ஹுகூக்குல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் நாம் சரியாக இருந்து விடுவோம் என்ற ஒரு செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது. அடுத்ததாக இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், ஈமானுக்கு இவையெல்லாம் வலுவூட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா 3 தடவை சொல்கிறாங்கல்ல, யார் அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும். ஏன் இது எடைக்குள்ளே ரசூல் வரல, இது எடைக்குள்ளே வந்து நிறையா வருமா இல்லையா? அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வது, ரசூலை கொண்டு ஈமான் கொள்வது, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, வரிசையாக நம்ம உறுதிமொழி எடுத்து வச்சுருக்கோமா இல்லையா? மலக்குமார்கள் வரல, ரசூல் வரல, யாருமே வரலையே, நேராக அல்லாஹ், அதுக்கப்புறம் நேராக மறுமை நாள்னு வந்திருக்கே, இப்போ நடுவில் உள்ளதெல்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி வரலாம். விரிவுரையில் நமக்கு சொல்லுவார்கள், இந்த அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவராக எவர் ஆகிவிட்டார் என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்மை படைத்தான், இறுதியில் எங்கே போய் சேருவோம்? மறுமை நாளுக்கு போய் சேருவோம். இதுக்கு இடையில் எத்தனை ஹல்க்குகள், அவனுடைய படைப்புகள் இருக்கின்றதோ அத்தனை படைப்புகளையும் அல்லாஹ் உள்ளடக்கி வைத்துத்தான் ரசூலாக இருக்கட்டும், மலக்குமார்களாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், மறுமையிலே எழுப்பப்படுவதாக இருக்கட்டும், மௌத்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ் அனைத்தையும் உள்ளடக்கி வைத்துத்தான் அல்லாஹுவையும் ஆகிரத்தையும் அல்லாஹ் ரெண்டையும் மட்டும் சொல்லி அனைத்து பொருளையும் அல்லாஹ் உள்ளே வாங்கியிருக்கின்றான் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள். அப்போ அதற்குள்ளே எல்லாமே வந்துடும். அப்போ எல்லாம் வந்துட்டால் யார் வந்துடுவா? அண்டை வீட்டுக்காரர்கள் வந்துடுவாங்க, நம்மோடு பழகக்கூடிய சக மனிதர்கள் வந்துடுவாங்க, எல்லாம் வந்துடுவாங்கங்கிற செய்தியை நமக்கு சொல்லித்தர்றாங்க. அப்போ ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் 2வது நமக்கு தெரிகிறது இந்த ஹதீஸிலிருந்து. அடுத்து இந்த ஹதீஸில் அப்போ ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு செய்தி அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபல் யுக்ரிம் லைஃபஹு. இந்த இடத்துல லைஃப் அப்படின்னா அரபியில் நமக்கு வந்து விருந்தினர்கள் அப்படிங்கிற பொருளும் உண்டு, அதே நேரத்தில் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அக்கம்பக்கத்தினர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் என்ற பொருளும் உண்டு. பொதுவாகவே அண்டை வீட்டுக்காரர்களுக்கு இரத்த உறவை விட அதிக மரியாதையும் கண்ணியமும் கொடுக்க வேண்டும் என்பது ஹதீஸின் வழியாக நமக்கு தெரிகிறது. காரணம் என்ன? நம்மளுடைய இரத்த உறவுகள் கூட தூரமாக இருக்கலாம், பக்கத்து தெரு, பக்கத்து ஊர், அவ்வளோ தூரமான ஊரில் கூட நம்மளுடைய இரத்த உறவுகள் இருக்கலாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம பக்கத்தில் தான் இருப்பான். நமக்கு ஏதாவது நல்லது கெட்டதுன்னா முதல்ல ஓடி வர்றது அவன் தான், முதல்ல ஓடி வர்றது பக்கத்து வீட்டுக்காரன் தான். என்னாச்சு, ஏதாச்சு, என்ன வேணும், ஏது வேணும், கரண்டு போயிருச்சா, தண்ணி இல்லையா, அது இல்லையா, உடம்பு சரியில்லையா, அங்கே கால் பண்ணு, இங்கே கால் பண்ணு அப்படிங்கிற முதலுதவி செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு இடத்தில் இருப்பவன் அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரன். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் நீங்கள் நளினமாக அழகான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள், நோவினை எப்பொழுதும் ஒருபொழுதும் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் என்பதாக நமக்கு சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்த லைஃப் அப்படிங்கிறதுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள், நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு 70% இல்லை இல்லை 100% என்று கூட சொல்லலாம், அவ்வளவு ஹதீஸ்களும் நமக்கு சொல்லித்தருகிறது, நிறைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, உலகத்திலேயே மலக்குமார்களுக்கு விருந்து கொடுத்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான், மலக்குமார்களுக்கு விருந்து கொடுத்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான், வேறு யாருமே கொடுக்கலை. மனிதர்களுக்கு நம்ம கொடுக்கலாம், மலக்குமார்களுக்கு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்ட யா அல்லாஹ், உலக மக்கள் அனைவர்களுக்கும் நாம் விருந்து கொடுக்கணுமே, என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. உலக மக்கள் அனைவர்களுக்கும் விருந்து கொடுக்கணும், என்ன செய்யணும்? அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை பார்த்தவன், அவர்களுடைய அந்த இறையச்சத்தை அல்லாஹ் நன்கு அறிந்தவன், சொன்னான், ஒரு புடி உப்பு எடுங்க, எடுத்துகிட்டு போய் கடலில் தூக்கி போடுங்கன்றான். முன்னாடி கடல் மதுரமாக தான் இருந்துச்சு, இனிப்பாக இருந்துச்சு கடல் நீர். உப்பை எடுத்துகிட்டு போய் அந்த கடலில் போட்டாங்க, கடல் ஃபுல்லாக உப்பாக மாறி போச்சு.
அப்போ அல்லாஹு சொன்னால், உலகத்தில் நீ வரக்கூடிய அனைவர்களுக்கும் நீங்கள் விருந்து கொடுத்துட்டீங்கன்ட்டான்ல. உலகத்தில் வரக்கூடிய அனைவர்களுக்கும் நீங்கள் விருந்து கொடுத்துட்டீங்க. எப்படி விருந்து? உப்பில்லா பண்டம் குப்பையில் வர்றதா இல்லையா? உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிடுவோமா? அப்போ பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய அந்த உயர்ந்த குணத்தின் காரணமாக அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் விருந்து கொடுக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் விருந்து கொடுக்கின்றார்கள். மூமின்களுக்கும் அவர்கள் விருந்து கொடுக்கின்றார்கள், மூமின் அல்லாதவர்களுக்கும் விருந்து கொடுக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைவர்களுக்கும் விருந்து கொடுக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லா சானஹுத்தலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலியமாக அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். உப்பு இல்லாமல் எந்த பொருளையும் நம்ம சாப்பிட மாட்டோம். அந்தளவுக்கு விருந்தினர்களுக்கு கண்ணியப்படுத்துதல், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கண்ணியப்படுத்துதல் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் மூணாவதாக நமக்கு சொல்லித்தருது. அடுத்து சொன்னார்கள், நம்முடைய உறவுகளை நாம் துண்டித்து வாழக்கூடாது, அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். உறவுகள் மிக மிக முக்கியமான ஒரு இடத்திலே நம்மளுடைய ஷரியத்தினுடைய பார்வையிலையும் இஸ்லாமினுடைய பார்வையிலையும் இருக்கின்றார்கள். அந்த உறவை நீங்கள் பேணி நடந்து கொள்ளுங்கள் என்பதையும் இரண்டாவது செய்தியாக, மூணாவதாக நீங்கள் எதை பேசினாலும் நல்லதை பேசுங்க, இல்லைன்னா வாய் மூடி அமைதியாக நீங்கள் இருந்துருங்க அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும், இல்லையா மௌனமாக இருக்கணும். சரி, இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு இன்னொரு செய்தியும் வருகிறது, வெறும் பேச்சு மட்டும்தானா அப்படின்றா, பேச்சு மட்டும் கிடையாது. இன்றைய நாகரீக காலங்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய இணையதள வழியாக எத்தனை நபர்களிடம் நாம் பேசுகின்றோம், அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எத்தனை இணையதளம் மூலியமாக நாம் பேசுகின்றோமோ, எழுதுகின்றோமோ, வாய்ஸ் அனுப்புகின்றோமோ, அத்தனை செய்திகளும் இந்த ஹதீஸுக்குள் உள்ளடங்கும் என்பதை நாம் கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தேவையில்லாததை எழுதி அனுப்பக்கூடாது, தேவையில்லாததை பேசி அனுப்பக்கூடாது, உறுதிப்படுத்தாத விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, உறுதிப்படுத்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் பேச வேண்டும், எழுத வேண்டும், வாய்ஸ் அனுப்ப வேண்டும், அதை ஷேர் செய்ய வேண்டுமே தவிர, இதற்கு நேர் முரணாக நாம் நடந்தோம் என்றால் ஈமானுள்ள பரிபூர்ண ஈமானுள்ள அடியாராக ஒருபொழுதும் ஆக முடியாது என்பதை ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. சங்கையானவர்களே, இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் செய்யும்படி கட்டளையிட்டுள்ளார்களோ அதையெல்லாம் முழுமையாக செய்யக்கூடிய நத்தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பி.